இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆட்டோகேட் ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட்ஸை வந்து எப்படி செட் பண்ணுறது, லிமிட்ஸை எப்படி செட் பண்ணுறது, நம்மளோட வியூவை எப்படி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி வைக்கிறது, அண்ட் ஃபைனலாக யூசேஸ் ஐக்கானை செட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டான ட்ராயிங்கை ஆட்டோகேடில் ட்ரா பண்ண முடியும். ஸ்டெப் 1ல் நம்ம யூனிட் செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் செட்டிங்க்கான ஷார்ட்கட் கோடு UN அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் லென்த்துக்கும் ஆங்கிள்க்குமான டைமென்ஷன் செலெக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ லென்த்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா டைப்பு, ப்ரிசிஷன், என்ன யூனிட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதே ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து டைப்பு, ப்ரிசிஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் எந்த டைரெக்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லென்த்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைப்பு. ஸோ அந்த டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்கும். என்னென்னா ஆர்கிடெக்சரல், டெசிமல், ஃப்ராக்ஷனல், என்ஜினியரிங், சயின்டிஃபிக் அப்படின்னு 5 டைப் இருக்கும். ஸோ இந்த 5 டைப்லேயும் நம்ம எந்த டைப்பை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிசிஷனோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கும். இதே வந்து சயின்டிஃபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 பவரில் இருக்கும். இதே ஆர்கிடெக்சரில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ச்சஸ் அண்ட் ஃபீட்டில் இருக்கும். டெசிமல் எடுத்துட்டோம் அப்படின்னா பாயிண்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே யூனிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். யூனிட் வந்து என்ன யூனிட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணும். இன்ச்சஸா, எம்எம்மா, சென்டிமீட்டரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் எஸ்ஐயில் வந்துட்டு நம்ம மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் செலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் ஆங்கிள் டிகிரியில் இருக்கணுமா, கிரேடியண்ட்டில் இருக்கணுமா, இல்லை மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் இருக்கணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்கக்கூடிய ப்ரிசிஷனல் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாக்வைஸா, ஆன்டி கிளாக்வைஸா அப்படின்றது இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் கிளாக்வைஸ் மட்டும்தான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளாக்வைஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கிளாக்வைஸ்ன்னு எடுத்துக்கும். சப்போஸ் டிக் பண்ணல அப்படின்னா அது ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இது எதுக்கான இதுன்னா, யூனிட்டோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் கிளாக்வைஸில் மெஷர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஆன்டி கிளாக்வைஸில் மெஷர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதுக்கான இதுதான். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2ல் நம்ம லிமிட் செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிமிட் செட்டிங்கோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா, பேப்பரோட சைஸை நம்ம சூஸ் பண்ணுறது தான் இதோட மெயினான பர்பஸ்ஸு. இது எதனால் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் ட்ராயிங், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக A3 ஷீட்டில் வரைஞ்சால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக தெரியும். A3 ஷீட்டில் பிளாட் பண்ணால் மட்டும்தான் அது ப்ராப்பராக இருக்கும். இதே ஒரு ப்ராடக்டோட ஃபுல் அசம்பிளி ட்ராயிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் A3 ஷீட்டில் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். எதனால் அப்படின்னா, ஒரு அசம்பிளி ட்ராயிங்கில் தான் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து பத்திர மாதிரியான ஒரு ஷீட்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒரு அசம்பிளி ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு சைல்டு பார்ட்டை மட்டும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து A4 ஷீட்டே போதும். எதனால் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படாது, நம்ம பேப்பரையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரியான செலெக்ஷனில் தான் பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிமிட்ஸ்க்கான ஷார்ட்கட் லிமிட்ஸ் தான். ஸோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணவுடனே கீழே பாட்டமில் ஸ்பெசிஃபை இது ஃபஸ்ட்டு கார்னர் கேட்கும். ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு ப்ராக்கெட்டில் 0,0 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 0,0 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபை இது நெக்ஸ்ட் கார்னர் அப்படின்னு கேட்கும், இல்லைனா செகண்ட் கார்னர்னு கேட்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் செகண்ட் கார்னரை சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கார்னரில் வந்துட்டு இந்த பேப்பரோட டைமென்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ A4 ஷீட்டு தான் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு ஷீட்டுக்கு முன்ன டைமென்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை மறந்துடாமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ A4 ஷீட்டுக்கான டைமென்ஷன் 297,210 வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேப்பரோட சைஸ் ஆனது இன்புட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 3ல் நம்ம ஜூம் கமாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூம் கமாண்டுக்கான ஷார்ட்கட் வந்து Z கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம இன்றைக்கி ஆல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆலோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ராயிங் ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்க பேப்பரோட சைஸ்க்கு உங்களோட விண்டோ ஆனது ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட பேப்பரோட சைஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ராயிங்கை ட்ரா பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்க்கும்போது தான் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதை பற்றி ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல் மட்டும்தான். ஸோ ஆல்னு ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல. ஒரு ஒரு ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர் கேப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து அதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ ஆலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மட்டும்தான் இதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ ஏ கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் செலக்ட் ஆகிடும். ஸ்டெப் ஃபோரில் நம்ம யூசிஎஸ் ஐக்கான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த யூசிஎஸ் ஐக்கானோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே போல் யூசிஎஸ் ஐக்கானை எப்படி நம்ம லொக்கேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் வந்துட்டு யூசிஎஸ் ஐக்கான் தான். ஸோ யூசிஎஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிறது யூசிஎஸ் ஐக்கானை நம்மளோட ட்ராயிங் ஏரியாவில் காமிக்கணுமா வேணாமா அப்படின்றது தான். ஆன் பண்ணிங்க அப்படின்னா யூசிஎஸ் ஐக்கானது காமிக்கும், ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா யூசிஎஸ் ஐக்கானது காமிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா யூசிஎஸ் ஐக்கானை நீங்கள் எங்கே வேணுனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நோ ஆர்ஜின். ஸோ நோ ஆர்ஜின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவோட கார்னர் பொசிஷன்லேயே மட்டும்தான் லொக்கேட் ஆகியிருக்கும், அது வந்து லாக் ஆனது மாதிரியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷீட்டோட கார்னரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஷீட்டை நீங்கள் எப்போல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ யூசிஎஸ் ஐக்கானும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் யூசிஎஸ் ஐக்கானோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கீஸை வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கான கீ ஷார்ட்கட் கீ வந்துட்டு அதில் உள்ள கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் அதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ ஆனுக்கு வந்துட்டு ஓஎன், ஆஃப்க்கு வந்துட்டு ஓஎஃப்எஃப், ஆலுக்கு வந்துட்டு கேப்சல் ஏ மட்டும்தான் வரும். ஸோ அதே போல் நோ ஆர்ஜின் வந்துட்டு என் மட்டும்தான், ஆர்ஜினுக்கு வந்து ஓஆர் வரும். அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பி மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ பி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வந்ததில் நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எத்தனை ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த யூசிஎஸ் ஐக்கானோட சைஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு கலர் கோடையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த கோனிக்கல் ஷேப் இருக்கணுமா இல்லை பிளைனாக லைன் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்றதையும் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷனே வந்து சூஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த நாலு ஸ்டெப்பையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த நாலு ஸ்டெப்போட யூசேஜை நம்ம ஃபர்தராக ட்ராயிங்கை ட்ரா பண்ணும்பொழுது தான் இதனுடைய யூசேஜ் ஆனது புரியும்.